நீங்க டிரேடிங் பண்ணாலும் இன்வெஸ்டிங் பண்ணாலும் சீக்கிரமாவே அதோட ப்ரோக்கரேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா இனிமேட்டு உங்களுடைய பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்க போகுது. நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா நல்லதுதானே ப்ரோ, அதுக்கு ஏன் ப்ரோக்கரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா செபி ஒரு ரூல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய பணத்தை நீங்க உங்களுடைய டிரேடிங் அக்கௌண்ட்ல வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, சோ நீங்க யூஸ் பண்ணாமே வச்சிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இனிமேட்டு மாதம் மாதம் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேவே வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 மாதம் உங்க டிரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கலாம், அதுக்கு மேலதான் கம்பல்சரி மாத்தணுன்ற ரூல் இருந்தது. அவங்க யூஸ் பண்ணி மாத்தி மாத்தி ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இனிமேட்டு புரோக்கர்ஸ் கையில பணமே இருக்காது. இந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணலாம், டெலிவரியா இருக்கட்டும் இன்ட்ராடேவா இருக்கட்டும் இதற்கான சார்ஜஸ் எல்லாம் சீக்கிரமாவே இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜெரோதாவுடைய ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காரு, காஸ்ட் எல்லாம் சீக்கிரமாவே இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும் அப்படின்றத போல சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரிங் பிரைசிங் எல்லாம் ஏறும் நினைக்கிறீங்களா? ஒருவேளை இன்னும் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிக்கோங்க.